இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த காலை வேளையில உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். உங்கள் வாழ்வில் முதல் இடம் யாருக்கு, அதுதான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கும். வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 16:25. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதின் முடிவோ மரண வழிகள். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அவருடைய முடிவோ மரண வழிகள். இன்னைக்கு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலுமே எதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. விளையாட்டுக்கு, படிப்புக்கு, அதிகாரங்களுக்கு, பதவிக்கு, அந்தஸ்துக்கு, பொருளுக்கு, பொண்ணுக்கு, செல்வத்துக்குன்னு சொல்லி அநேகர் வாழ்க்கையில் எதையோ தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க. ஆனால் அவங்களோட வாழ்க்கையிலெல்லாம் அந்த இலக்கை அடைச்சிட்டாங்களா அப்படின்னு பார்த்தா, அந்த இலக்கை அடைஞ்சாலும் அது அவர்களுக்கு மன நிறைவை கொடுக்கறதில்ல. வேதம் சொல்லுது, ஒரு மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? தேவஜனமே, பரிசுத்த வேதாகமத்தில் சாலமோன் எல்லாருக்குமே தெரியும். இந்த சாலமோன் அவருடைய வாழ்க்கையில் ராஜாவா 7 வயதிலேயே ராஜாவா பதவியேற்றார். அப்படி பதவி ஏற்கும் பொழுது 7 வயதில் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். அதனால் ஆண்டவர்கிட்ட அவர் ஞானத்தை கேட்டார். தேவனும் அவருக்கு முன்னாடியும் அவருக்கு பின்னாடியும் யாருக்குமே இல்லாத ஞானத்தையும், அந்த ஞானத்தோட திரளான ஐஸ்வர்யம், கனம், மகிமை யாவையும் கொடுத்தார். ஆனால் அதற்கு பிறகு புகழ் வர வர, பணம் வர வர, அவருடைய இருதயம் தேவனுக்கு மேலே நிலைச்சிராதபடி அவர் உலக ஆசை, உலக இச்சைகள் அப்படின்னு சொல்லி உலக இச்சைகளுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் முதலிடம் கொடுத்தார். அதனால் நடந்தது என்ன? தேவனுடைய பிரியம் சாலமோனை விட்டு போச்சு. அவருக்கு பிறகு இஸ்ரவேலுடைய 12 கோத்திரங்கள் 2 ராஜ்யமாக பிரிஞ்சு போச்சு. தேவஜனமே, அவர் தன்னுடைய ஆத்துமாவை இழந்து போனார். இன்றைக்கு நம்மளோட வாழ்க்கையில் முதல் இடம் யாருக்கு கொடுக்குறோம்? உலகத்துக்கு கொடுத்தா நம்ம பரிதவிக்கக்கூடிய நிலையில் மாறி போவோம். சாலமோனை போல ஒரு ராஜா இல்லை, ஆனால் அவரே ஆரம்பத்தில் தேவனோட இருந்ததுனால எல்லாவற்றையும் பெற்றார். ஆனால் தேவனை விடும்பொழுது தன் ஆத்துமாவே இழந்து போனார். அதே போல் இன்னொரு தாசரை நம்ம பார்க்கணுன்னா நோவா. நோவாவுடைய காலத்தில் உலகமே பாவத்துக்குள்ள இச்சைகளுக்குள்ளே இருந்துச்சு. ஆனால் நோவாவோ தேவனுடைய பார்வையில் பிரியமாய் உத்தமனா நீதிமானா இருந்ததுனால தேவன் உலகத்தவே அழிச்சார். உலகத்தில் வாழ்ந்துட்டு இருந்தவங்க எல்லாமே எதுக்கோ முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. வீடு கட்ட, சம்பாதிக்க, திருமணங்களை செய்ய, மற்ற எல்லா காரியத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்த எல்லார் மேலேயும் தேவனுடைய கோபாக்குன்னு இறங்குச்சு. ஆனால் தன்னுடைய வாழ்க்கையில் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்த நோவா தேவன் காப்பாற்றும்படி ஒரு அழகான பேழையை உருவாக்க சொல்லி ஒட்டுமொத்த உலகமும் அழிஞ்சது. நோவாவும் அவருடைய குடும்பம் மாத்திரம் பேழைக்குள்ளே காக்கப்பட்டாங்க. தேவஜனமே, இன்றைக்கி உலகத்தில் எதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தாலும் அது உங்களுக்கு ஜீவன் இல்லை. கர்த்தருக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுங்க. புதிய ஏற்பாட்டில் வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு சீசர்களும் அப்போஸ்தலர்களும் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் உலகமே பார்த்து ஆச்சரியப்படுகிற விதத்தில் அற்புதங்களை செய்கிற சக்தியாக தேவன் பயன்படுத்தினார். தேவஜனமே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்க, அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஒருவேளை படிப்புக்காக, வேலைக்காக நீங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கொண்டே இருந்து தோல்வி அடைஞ்சிருக்கலாம். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான தீர்மானத்தை எடுங்க. இன்னையுடைய வாழ்க்கையில் முதல் இடம் கர்த்தருக்கு தான். முதல்ல நான் ஜெபிப்பேன். எந்த காரியத்தை செய்கிறக்கு முன்னாடி தேவனுடைய சித்தத்தை நான் காத்திருந்து கேட்பேன், ஜெபிப்பேன், வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணுங்க. பிரிட்டிஷ் ராணி விக்டோரியா அவர்கள் கூட அவங்களோட வாழ்க்கையில் சொன்ன சாட்சி இதுதான், எங்கள் தேசம் இவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கிறக்கு காரணம் நாங்கள் வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதனால தான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வல்லரசு நாடாக எங்கள் தேசம் இருக்கிறாங்க. இன்னைக்கு நீங்களும் உங்கள் குடும்பமும் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுங்க, அதுதான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கும். கண்களை முடிச்சு வைக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த செய்தியை பார்க்குற ஜனங்க தங்களோட வாழ்க்கையில் அழிஞ்சு போகிற எதுக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருக்கலாம். ஆனால் இன்னைக்கு யாரெல்லாம் தீர்மானிக்கிறாங்களோ,
இனிமேல் எங்களோட வாழ்க்கையில முதலிடம் கர்த்தருக்கு தான் சொல்ல யாரெல்லாம் தீர்மானிக்கிறாங்களோ அவங்களோட வாழ்க்கையை நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நீங்க ஆசீர்வதிங்க. தேவ பிரசன்னம் தேவ ஆசீர்வாதம் நிரப்பட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாய் ஆசீர்வதித்து பூர்ண சமாதானத்துக்குள் நடத்துவாராக ஆமென்.